வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். டெல்லி கணேஷ் சாரை எனக்கு எத்தனை வருஷமாக தெரியுங்கிறது மறந்து கூட போச்சு. அவ்வளோ வருஷமாக அவரோட நட்பு எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும். என்னை பார்க்கும்போதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லி கிண்டல் பண்ணுவார், டே நான் உன்னோட வயசில் மூத்தவன், ஆனால் ஃபீல்டில் நீ சீனியர்ரா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவார். அதுதான் டெல்லி கணேஷ். சில பேருக்கு நம்ம ஷூட்டிங்கு கிளம்பும் போது யார் அங்கே ஷூட்டிங்லன்னு கேட்போம், ஆர்டிஸ்ட் பேர்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில ஆர்டிஸ்ட் பேர் சொல்லும்போது நம்ம போகும்போது நமக்கே ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம் இருக்கும். அப்படி ஒரு சில பேர்களில் டெல்லி கணேஷ். அந்த டெல்லி கணேஷ் செட்டில் இருந்தார் சொன்னார், அங்கே கலகலப்பு குறைச்சலே கிடையாது. இத்தனைக்கு அவர் பண்ணதெல்லாம் சீரியஸ் ரோல்ஸ், கேரக்டர் ரோல்ஸ்னால் கூட அப்புறம் மாதிரி ஒரு ஜோவியல் பர்சன் பார்க்கவே முடியாது. எங்கள் குடும்ப வைஜிபியோட கிட்ட அவருக்கு ரொம்ப மரியாதை இருந்தது. எத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாக சொல்கிறேன், மறந்து போச்சு. அண்டு இப்போ சமீபத்தில் கூட அவருடைய சதாபிஷேகத்துக்கு போகும்போது என்னை ரெண்டு தரம் பர்சனலாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டார், நீ வாடா நீ வந்தினா எனக்கு வைஜிபி வந்த மாதிரின்னு சொல்லி. அங்கே போய் 1 hour அவரோட பேசி பழைய கதைகள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். தன் டேலண்ட்டை வெறும் டேலண்ட்டினால் மட்டும் முன்ன கொண்ட ஒரு நடிகர். அவர் திறமைக்கு தான் எல்லா விதமான டைரக்டர்ஸ்க்கும் அவருடைய நடிப்பு, இயல்பான நடிப்பு ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் அவர் வாழ்ந்த முறை, தன்னோட தர்மத்து மேலே அவர் வச்சிருந்த நம்பிக்கை, அதை தைரியமாக பேசுவார். மீட்டிங்ஸ்லாம் பேசி தான் நம்பின அந்த தர்மத்தை, அந்த கொள்கைகளை விட்டு கொடுக்காமல் பேசக்கூடிய தைரியம் உள்ள ஒரு மனுஷர். ஆனால் யாரையும் நோகடிச்சதில்லை. கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏதோ ஒரு பாக்கியம் அவரோட சதாபிஷேகத்தில் அவரை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் அமைகிறது. இப்போ கூட பாருங்கள், அவர் எவ்வளோ நல்ல மனுஷன்னா எந்தவித கஷ்டமும் இல்லாமல் தூங்கும்போது அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்னா அவர் கடவுளுக்கு வேண்டியவர் தான். கண்டிப்பாக அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். நல்ல நடிகரை நாம் இழந்தோங்கிறது தான், அதை பற்றி டவுட்டே கிடையாது. ஒரு வெர்சட்டைல், எனி ரோல் ஹீ குட் டூ. அண்ட் சம் ஆஃப் தி டாப் டைரக்டர்ஸ்க்கு அவர் ஒரு ஃபேவரட் ஆக்டராக இருந்தார். அவரோட அவ்வளோ தூரம் பழகினத்துக்கு எனது அந்த ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்கிறேன். மே ஏ சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ஓம் சாந்தி. டெல்லி கணேஷ் என்னுடைய நீண்ட கால நண்பர். சினிமா துறையை சேர்ந்த எனக்கு அவரை நண்பராக ஆச்சரியம் இல்லை. அவர் எங்கே இருந்தாலும் அவரை சுற்றி எப்போவுமே ஒரு நண்பர் கூட்டம் இருக்கும். சினிமா துறையை தாண்டி வெளியில் அவருக்கு வந்து ஆயிரக்கணக்கில் நண்பர் இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் எல்லாரையும் உண்மையாக நேர்மையாக நேசிப்பார். மிகச்சிறந்த கலைஞர். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு யதார்த்தமான நடிகரை நாம் இழந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த கதாபாத்திரத்தை அவர் ஏற்று நடித்தாலும் அதில் 0.5% கூட இயல்புக்கு மீறிய நடிப்பு இருக்காது. அப்படி மிகவும் இயல்பாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார். அது அவர்கிட்ட அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்காக அவர் என்ன முயற்சி எடுத்துட்டார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எந்த கதாபாத்திரத்தில் அவரை பார்த்தாலும் நமக்கு அப்படி ஒரு நிறைவு இருக்கும். நாங்கள் தயாரித்த ஜல்லிக்கட்டு அப்படின்ற படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் நான் சூரசம்ஹாரம் அப்படின்ற படத்தை தயாரித்த போது அதில் கேப்டன் ராஜு ஒரு போலீஸ் ஆஃபீஸரில் நடிச்சிருந்தார். அவருக்கு சரியான, அவர் கொஞ்சம் மலையாள வாடையில் பேசுவார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு சரியான குரல் கிடைக்கல அப்படின்போது டெல்லி கணேஷ் தான் அந்த கதாபாத்திரத்துக்கு நான் குரல் கொடுக்க சொன்னேன். அதாவது நண்பர்கள் கூப்பிட்டாங்கன்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டார். என்ன வேலை சொன்னாலும் தனியாக வந்துடுவார். குரல் கொடுக்கணுன்னா அப்படியே வரேன் லட்சுமணன் அப்படின்னு வந்துட்டார். நான் பத்திரிகையாளனாக இருந்தபோதும் அவரோட பழகியிருக்கேன். அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆனதுக்கு பின்னாலும் அவரோட பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நடிகராகவும் அவரோடு இணைந்து ஒரு சில திரைப்படங்களை நான் நடிச்சிருக்கேன். எந்த இடத்துல டெல்லி கணேஷ் இருந்தாலும் அந்த இடம் ஒரு கலகலப்பான இடமா இருக்கும்.
இன்னைக்கு மட்டும்தான் அவர் இருக்கிற இடம் அமைதியாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அவருடைய இழப்பு இப்போ இல்லை, எந்த காலகட்டத்தில் எந்த வயதில் அவர் இறந்தாலும் நமக்கு ஒரு பேரிழப்பாக தான் இருக்கும். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு மறைந்திருப்பதாகவே நான் நினைக்கிறேன். நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம் சமைக்க அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது அவர் நடித்த கதாபாத்திரத்தில் வந்து ஒன்று ரெண்டுன்னு சொல்கிற மாதிரி நடிக்கலையம்மா. எந்த கதாபாத்திரம், உதாரணத்துக்கு அவ்விஷன் எடுத்துங்க, அந்த படமாக இருக்கட்டும், நாயகனாகட்டும், எந்த கதாபாத்திரம் எடுத்து நடித்தாலும் அந்த கதாபாத்திரத்தோடு ஒன்றி நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக இருந்ததாக தான் நான் பேசலாமா? வணக்கம், நான் ரமேஷ்குமார் பேசுகிறேன். திரு டெல்லி கணேஷ் ஐயா அவர்களுடைய இழப்பு ஒரு மாபெரும் இழப்பு. சமீப காலமாக எனக்கு சுற்றி இருக்கலாம் இழக்கிறது, எனக்கு ஒரு தனிமையை விரும்புகிறேன், தனிமையாக இருக்குதுன்னு எனக்கு ஃபீல் வருது. ஏன்னா எல்லாருமே சுற்றி விவேக் ஆகட்டும், மயில்சாமி ஆகட்டும், சித்ரா நடிகை சித்ரா ஆகட்டும், நிகாட் சக்கரவர்த்தி ஆகட்டும், இன்னும் டிபி கஜேந்திரன் சொல்ல முடியாது, ஆட்கள் மனபாலா எவ்வளோ பேர் எப்படி என்ன, எனக்கு சுற்றி இருக்க வட்டத்தில் இருக்கணும் நிறைய பேர் இழந்துட்டுருக்கிறேன். அது எனக்கு ஒரு மாபெரும் இழப்பு. அதுமாதிரி டெல்லி கணேஷ் சாரை பொறுத்த வரைக்கும் நானும் திக்கு ஃப்ரெண்டு. எப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க தெனாலி படம் எல்லா படத்துலையும் சரி, டெல்லி கணேஷ் என்னுடைய காம்பினேஷனாக எல்லோரும் ரொம்ப வரவேற்பாங்க. அதை பார்த்து நிறைய படத்தில் மனபலப்படம் நிறைய படத்தில் எங்களை ரெண்டு பேரும் போடுவாங்க, நைன் ஆன் மாதிரி படங்கள்லாம். அது மட்டும் டெல்லி கணேஷ் சாரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இதாக இருந்தாலும் அவர் வந்து ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட தான் பேசுவார். எதுக்கு வந்தாலும் டவுட்டு எதாக இருந்தாலும் சரி, இல்லை சப்போஸ் அவருக்கு ஏதாவது ப்ரோக்ராம் வந்து போக முடியல ரமேஷ் கண்ணா நீங்கள் போயிட்டு வா அப்படின்னுவார். சமீபத்தோடு லைன்ஸ் கிளப்பில் அனுப்பிச்சு வச்சார். இப்படி எல்லா விஷயத்துலையும் அவர் எனக்கு ரொம்ப நட்பாக இருப்பார். அவருக்கு தெரிஞ்ச ரொம்ப திக்கு ஃப்ரெண்டில் நான் ஒன்று, வையாபுரி ஒன்று, கொஞ்சம் அன்பாக பேசுறது எங்கன்னா போனால் வையாபுரி இல்லை எங்கள் தான் கூப்பிடுவேன், ரெண்டு பேரும் ஒன்றா போவோம் பேசுவாங்க. அது ஒரு மாபெரும் இழப்பு தான் அது. ஏன்னா கமல் சார் ரொம்ப வேண்டிய வரும், அஜித் சார் ரொம்ப வேண்டிய வரும். அவரை நான் நாடகம் நடக்கிற காலத்தில் பார்த்துருக்கேன், சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி நாடகத்தில் பார்த்து நான் ரசித்து அவரை பார்த்து சொல்லியிருக்கேன், சார் ஒரு ட்ராமாலாம் நான் பார்ப்பேன் சார். ட்ராமாலே நம்ம கண் கலங்க வச்சுருவார். அவர் சினிமானா அவங்க க்ளோஸ்அப்பில் அழுகுறதெல்லாம் காட்டலாம், மியூசிக்கெலாம், ஆனால் ட்ராமாவில் தூரத்தில் இருப்பாங்க, ஆர்டிஸ்ட்டே தெரியாது, முகமே தெரியாது, வெறும் உருவம் தான் தெரியும் ட்ராமாவில். ஆனால் அதுலேயே நடித்து நம்ம கண் கலங்க வச்சுருவார். இப்போ உண்மையிலே நம்மளை கண் கலங்க வச்சுட்டு போயிட்டார். ஒரு ஆன்மா சாந்தி அடையணும், அந்த குடும்பத்துக்கு நல்ல விஷயம் தெரியும், அந்த பையனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உருவாகணும், மன மாதிரி இறைவன் நடக்கும். நன்றி, வணக்கம். என் பேர் சேகரன், நான் சென்னை ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னல் திருவள்ளிக்கேணியோட செக்ரட்டரி 42 வருஷமாக பண்ணுறோம். டெல்லி கணேஷ் சார் வந்து ரொம்ப நாளாக ஹியூமர் கிளப்போட அசோசியேட் பண்ணவர். நாங்கள்லாம் வந்து ஒரு நண்பரை உறவினர் மாதிரி பழகினவங்க. ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னல்னால் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக தெரியும். வராத நடிகர்கள், நடிகைகள், அரசியல்வாதிகள், பேச்சாளர்கள், எழுத்தாளர்களே கிடையாது. இந்த கிளப்பு இந்த அளவுக்கு பிரமாதமாக வளர்ந்துருக்குன்னா டெல்லி கணேஷும் அதுக்கு ஒரு காரணம். 10 நாளைக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணார், ஆத்துக்காடா சேகர் பேசின்னு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நண்பர், நல்ல நகைச்சுவை நடிகர், நல்ல குணச்சித்திர நடிகர், எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்த மனிதநேயம் மிக்க ஒரு மனிதர். ஆனால் டெல்லி கணேஷ் அண்ணாவோட இழப்பு வந்து பெரிய திரையுலகத்துக்கு மட்டுமல்ல, எங்களை மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் மிகப்பெரிய இழப்பு. அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம். அவருடைய குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னல் திருவள்ளிக்கேணி கிளை சார்பாக அவருடைய ரசிகர்கள், அவருடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எங்களுடைய அனுதாபங்கள், ஆழ்ந்த அனுதாபம். நன்றி, நன்றி. அண்ணன் டெல்லி கணேஷ் அவர்கள் எப்பவுமே அவர் இறந்தது பெரிய இழப்பு, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அவர் இப்படி கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா கூட கேட்டால் தப்ப, அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன், பிரிஸ்காக தான் இருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் இன் ஏர் ஃபோர்ஸ், ஸோ வி ஆல் லைக் டு. யாருக்குமே அவர் எதிரின்றது கிடையாது.
எனக்கு இப்படி சொல்லி தான் அண்ணா ஏர் ரெசிபி பார்த்து அவர் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, போய் பார்த்துருவாங்க. பட் ஹி வாஸ் ஓகே. ஸோ அது டெல்லியன் தான் சொன்னார். அவர் எல்லார் வீட்டுக்கும் அப்பப்போ வருவார் போவார். அது மாதிரி ஒரு நல்ல மனிதன், நல்ல இதயம், அற்புதமான நடிகர். நடிகரில் அவருக்கு வந்து உண்மை ஒன்றுமே குறை சொல்லக்கூடாது, குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு அறிமுகமானதே கேபி சாருடைய வளர்ப்பு பிள்ளைகள். அவரும் ஒருத்தர் என்னுடைய நம்ம அந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பையன் நல்லா வரணும்னு அவருக்கு ஒரு ஆசை, டெஃபினட்டாக வருவான் அவருடைய ஆசை. எப்படி ஏன் பார்க்கணும், துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.